குளிர்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். $2 பில்லியன் வந்து வாங்கியிருக்கான் பேன்ஸ்ல ஒர்க் ஆக. ஏண்டா என்எஃப்சி கடை காசு வாங்குற, இப்ப ஆப்பிள் பீல வீட்டில் அடிக்கிறீங்க. நண்பர்களே ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏப்பா நீ எடுத்துக்கவா, நீங்க எடுத்துக்கோ சோல்ஜர்ஸ். எதுக்கு ஸ்வீட்டு? என்ன ப்ரோ திடீர்னு ஸ்வீட்லாம் கொடுங்கன்னா, ஒரு அற்புதமான குளிர்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவா ஆப்பிள் நம்ம தான் போட்டு அடிப்போம், அப்படி இல்லைன்னா வந்து வேற ஏதாவது நாட்டில் போட்டு அடிப்பாங்க. இன்னைக்கு அவங்க ஊர்லயே அடிச்சிருக்காங்க. அடிக்கிறீங்க? அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட இன்னும் ஒரு 16 ஸ்டேட்ஸ் ஒன்னா சேர்ந்து அவளை கேஸ் போட்டு அடி அடி அடிச்சிருக்காங்க. இப்ப ஆப்பிள் பீ லைக், என்ன வீட்டுல அடிக்கிறீங்க? சோ அவன் ஊருக்குள்ளேயே போயிட்டு அவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் பண்ற சேட்டா அப்படி ஆன்டி ரைட் ரிப்பேர், நம்ம அவன் பொருளை ரிப்பேர் பண்ண ரிப்பேரே பண்ண முடியாது, அவன் மட்டும் தான் ரிப்பேர் பண்ணும். அது காசு வந்து எக்கச்சக்கமா கேட்பான், இதை முன்னாடியே பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அப்டேட்டை கொடுத்து பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ கம்மி பண்ணிருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ்ல. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சோல்ஜர்ஸ். இப்ப யூடியூப் பிரீமியம் நீங்க வாங்கணும்னு பக்கத்துக்கு வந்து ஒரு கேஸ் ஃபைல் வந்திருக்கு. சோ இன்னைக்கு வந்து அத பாக்க போறோம். एक्चुअली இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு சோல்ஜர்ஸ், அதுல கொஞ்சம் பிஸியா இருந்தனால லேட் ஆயிடுச்சு வீடியோ பண்றதுக்கு. ஓ வேகம் எனக்கு சோகம். அதாவது சோல்ஜர்ஸ், இந்த கேஸ்ல என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 6 விடயங்கள்ல வந்து ஆப்பிள் வந்து லாக் பண்ணிருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னா அவனோட ஆப் ஸ்டோர். இப்ப இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் போன் எடுத்தீங்கன்னு வைங்களேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்னு ஒரு, அதுதான் பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர். நம்ம இது மட்டும் தான் இருக்கணும்னா அதுதான் இல்லை, ஆப்டாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கு, அதுக்கும் கூகுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது மாதிரி எஃப்ட்ராய்டு ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கு, அதுக்கும் கூகுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி இது எதுவுமே வேணாம் ப்ரோ அப்படின்னாலுமே ஏபிகே டவுன்லோட் பண்ணி மாடு கூட போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டான், யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் கொடுக்க தேவையில்லை. ஆனா ஆப்பிள் அப்படி கிடையாது, அவன் நமக்குமே வந்து மோனோபோலியா இருக்கான். ஒரே ஒரு ஆப் ஸ்டோர் தான் நம்ம வந்து ஏபிகே எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோனோசோனி அப்படியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. மோனோசோனினா என்ன அர்த்தம் அப்படின்னா, வந்து நம்ம ஊர்ல வந்து விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா அந்த பொருள் விலையை வந்து மேனுபேக்சர் பண்ற விவசாயிகள் வந்து தீர்மானிக்க முடியாது, அதை வாங்குற இடைத்தரகரும் அதை இம்போர்ட் பண்ற பிசினஸ் பீப்புளும் தான் அதை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெவலப்பர்ஸ் பே பண்ணக்கூடிய இந்த சார்ஜஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு ஆப் ஸ்டோருக்கு வந்து டெவலப்பர்ஸ் வந்து பே பண்ணணும், அவங்களோட ரெவன்யூ ஷேர்லேருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸால் முடிவு பண்ண முடியாது. ஸோ அப்படின் போது அவன் வைக்கிறது தான் சட்டம், அவன் வைக்கிறது தான் வந்து ரூல். அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு போது அது மூலமாக உங்களுக்கு ரெவன்யூ ஜெனரேட் ஆச்சுன்னா அந்த ரெவன்யூ 30% வந்து ஆப்பிள் கொடுத்துடணும், அது உங்களுக்கு கிடையாது. 100 ரூபாய் சம்பாதிச்சா அது 30 ரூபாய் அவனுக்கு, மீதி இருக்க 70 ரூபாய் தான் உங்களுக்கு. அடங்கும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எபிக் கேம்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ டிம் ஸ்வீனி வந்து பார்த்தீங்கன்னா, ஏடா இது நான் வந்து கேமை டெவலப் பண்ணுறேன், நான் வந்து கேம் ஹோஸ்ட் பண்ணி சர்வரில் ரன் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எதனா நான் காசு தரணும்? மானம் கெட்டவளே, யாரை கேட்கிறாய்? வரி ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப் ஸ்டோருக்கு மட்டும் எதுக்கு நான் காசு தரணும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டார்னா, ஜஸ்ட் ஒரு லான்ச்சரை மட்டும் விட்டுட்டு அதுக்குள்ளே போய் கேம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பை பண்ணி விட்டுருக்காரு. ஆப்பிள்காரன் பார்த்து அதை தூக்கிட்டான். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிம் ஸ்வீனி வந்து கேஸை போட்டார். ஆனால் மேட்டர் என்னன்னா, ஆப்பிளோட பலத்தை வைத்து அவரை வந்து க்ளோஸ் செய்து விட்டார்கள். அதை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஜெயிச்சிருச்சு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதே கேஸ் வந்து கூகுள் மேலேயும் போட்டார். ஆனால் கூகுள் கேஸில் வந்து இவர் ஜெயிச்சிட்டார். ஏன்னா இது ஒரே கேஸில் வந்து 2 திருப்பி வந்திருக்கு அப்படின்றது நம்ம கேள்வியாக இருக்குது, ஒரு கான்ஸ்பிரசியாகவும் இருக்குது. ஆப்பிள் ஏதோ வந்து வேலை பார்த்துருக்கா அப்படின்ட்டு. என்ன தான் வந்து டிம் ஸ்வீனி கேஸை வந்து குழப்பி வந்து ஆப்பிள் ஜெயிச்சிருந்தாலும் ஸ்பாட்டிஃபை கேஸில் வந்து தோத்துட்டான். அது என்னன்னா, ஆப்பிளில் வாங்கினீங்கன்னா உங்கள் ரேட் அதிகமாக இருக்கும், நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் ரேட் கம்மியாக இருக்கும், ஸோ அங்கே போய் வாங்க அப்படின்னு கூட நம்ம ஆப்பில் எங்கேயுமே சொல்லிடக்கூடாது, எங்கே ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் போட்டுடக்கூடாது. போட்டால் நம்ம ஆப்பை வந்து ஆப்ஸ் வந்து தூக்கிடுவோம். இந்த மாதிரிலாம் வந்து அன்லாஃபுல்லாக வந்து பாலிசிஸே வச்சுருந்துருக்கான். ஸோ அந்த கேஸை போட்டு ஸ்பாட்டிஃபை ஜெயிச்சு $2 பில்லியன் வந்து வாங்கியிருக்கான். வெல் டன் மை பாய். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கேஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வந்து கிளவுட் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து ஆப்பிள்காரன் உள்ளே விடவே மாட்டேங்கிறான். அதாவது நண்பர்களே, கூகுள் ஸ்டேடியான்னு ஒன்று வந்திருந்தது, நம்ம ஊருக்கு வரல அவங்க ஊருக்கு வந்திருந்தது, அந்த கூகுள் ஸ்டேடியம் இப்போ மூடிட்டாங்க. அந்த மூடினதுக்கு முக்கியமான காரணம் இவனும் ஒருத்தன் அப்படின்னு நான் சொல்ல, எல்லாரும் சொல்கிறாங்க கான்ஸ்பிரசி. அதாவது பார்த்தீங்கன்னா கிளவுட் கேமிங்றது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க ஹார்ட்வேர் இல்லாமல் நீங்கள் சர்வரில் இருக்க ஹார்ட்வேர் மூலமாக கேம் நீங்கள் ஆடிக்கலாம். அப்படின் போது ஒரு 10,000 ரூபாய் ஃபோன்லேயே நீங்கள் வந்து GTA 5 ஆட முடியும், இன்டர்நெட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னும் போது 1,00,000
₹10,000 கொடுத்து போன் எவனா வாங்குவானா? இந்த பாய் வந்து ஆப்பிளுக்கு இருந்திருக்கு. இதுல முக்கியமான ஒரு மேட்டர் இருக்கு நண்பர்களே. ஆப்பிள்லயே ஒன்னு சொல்லிருக்கான் போல. இன் ஆப்பிள்ஸ் ஓன் வேர்ட்ஸ் இட் பியர்ட் த வேர்ல்ட் வேர் ஆல் தட் மேட்டர்ஸ் இஸ் ஹூ ஹேஸ் த சீப்பஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் கன்சூமர்ஸ் குட் பை எ எக்ஸ்பிளிட்டிவ் ஆண்ட்ராய்டு ஃபார் $25 அட் அ கராஜ் சேல் அண்ட் ஹேவ் அ சாலிட் கிளவுட் கம்ப்யூட்டிங் டிவைஸ் தட் ஒர்க்ஸ் ஃபைன். கிளவுட் கேமிங் ஒன்று வந்துருச்சுன்னா $25 ஒரு போனை வாங்கி அதுலயே வந்து பவர்ஃபுல் கேம்ஸ் ஆட முடிச்சுன்னா நம்மளோட ஹார்ட்வேர்ல வந்து மீனிங்லெஸ் ஆயிடும். இல்ல அப்படி ப்ராசஸர் தேவை கிடையாது அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளவே கேம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், அப்புறம் கேம் வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றதுனால அதுவுமே ஒரு ஸ்டோரா மாறிடும் அப்படின்ற ஒரு பயம் ஆப்பிளுக்கு இருந்துட்டு இருந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் டிவைசஸ்ல கூகுள் ஸ்டேடியாவும் கிடையாது, மைக்ரோசாஃப்டோட கிளவுட் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸும் கிடையாது, இதை தவிர்த்துட்டு ஜிஃபோர்ஸ் நவ் இந்த மாதிரி எந்த ஒரு கிளவுட் கேமிங் சொல்யூஷனுமே கிடையவே கிடையாது இன்ன டேட் வரைக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து ஆப்பிள் எக்கோசிஸ்டம்ல இல்லவே இல்லை. அது என்ன ப்ரோ சூப்பர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சைனால வீ சாட்னு ஒரு மேட்டர் இருக்கு, ஒரே ஒரு ஆப். ஓகே ஓகே ஆப் வெளியாங்க ஒரு ஸ்கேன் பண்றேன் 10 ரூபாய் ஆடின்றா, 10 ரூபாய் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட்றேன். இப்போ நாங்கள் அனுப்புற 10 ரூபா வந்து அவனுக்கு போயிடும். நடுவில் எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது, எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, பிளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டில் எந்த ஒரு சார்ஜும் கேட்கறது இல்லை. ஆனால் இதுவே நீங்கள் ஐஃபோனில் ஏதாவது டேப் டு பே அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆப்பிளுக்கு வந்து 1-2% வந்து சர்வீஸ் சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ இந்த கூகுள் பே இதெல்லாம் வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கியூஆர் கோடை வச்சிருக்கு, இந்த மாதிரி வந்து டேப் டு பே யூஸ் பண்ணல, இவன் தான் என்எஃப்சிலாம் வந்திருந்தாலுமே ஏன் யூஸ் பண்ணலன்னா என்எஃப்சின்றது ஒரு ஹார்ட்வேர், இந்த ஹார்ட்வேர் வந்து ஆக்சஸ் பண்ணா ஏபிஐ இருக்கும். ஸோ அதை ஹிட் பண்ணா எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகும். ஆனால் இதுவே வந்து ஆப்பிள் வந்து அப்படி பண்ண முடியாது. நீங்கள் டேரக்டாக வந்து என்எஃப்சி ஹார்ட்வேர் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்பிள் பே வழியாக தான் உள்ளே போய் போகணும். ஆப்பிள் பேவை தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ ஆப்பிள் பே கம்யூனிகேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% சார்ஜஸ் போட்டுரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்மார்ட் வந்து ஒரு பே இது சாஃப்ட்வேர் இது வச்சிருக்காங்க போல. அதில் வந்து வர டேப் டு பே இருக்காதான். ஏன் டேப் டு பே இருக்காது கியூஆர் கோட் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் இருந்தால் டேப் டு வச்சா இவனுக்கு காசு கட்டணும்னு சொல்லிட்டு கியூஆர் கோட் வச்சு இந்த வாட்சனை வந்து ஐபோன் கனெக்ட் பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும் சில வேலைகள் செய்து சாம்சங்கோட ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி. ஆனா ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகாம ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது. ஸோ அதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணுவீங்களே இதுக்கான இன்டர்நெட் வந்து ப்ளூடூத் வழியாக வந்துடும். அதுக்கு பேர் வந்து பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாகவே எனக்கு நெட்ஒர்க் ப்ளூடூத் வழியாக வரும். ஆனால் இந்த ஐபோன்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பேன் இதில் ஒர்க்கே ஆகாது. இதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியிருக்கா அப்படின்னா நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் எங்களால் அப்படி ஒரு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏண்டா அவள் எல்லாத்துக்கும் ஆர்என்டி வச்சிருக்கேன், ஆப்பிள் வாட்ச் ஐபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டீம் இல்லையா உங்ககிட்ட? ஏண்டா பச்சை போய் பேசுகிறேன்?
இதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த ப்ளூ பபுள் க்ரீன் பபுள் இது வேற வாயில் ப்ளூ பபுள் அது டீ காஃபி தூள் ப்ளூ பபுள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ப்ளூ பபுள் க்ரீன் பபுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் ஒரு பிரச்சனை இருக்குது அதப்போ நம்ம எல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ண மாட்டேன் எஸ்எம்எஸ்லாம் ஆனால் அவங்க ஊரில் அதிகமாக தான் யூஸ் பண்ணுற நம்ம வார்த்தைக்கு பதிலாக ஆனால் இவன் ஐஃபோன்காரன் என்ன பண்ணிட்டேன்னா ஐ மெசேஜ் ஒன்று கண்டுபிடிச்சி அந்த எஸ்எம்எஸ் கூட ஒன்று சேர்த்துட்டா நீங்கள் வந்து ஐ மெசேஜில் அனுப்புறீங்க இல்லையா அந்த மெசேஜ் மட்டும்தான் வந்து எஸ்எம்எஸ் ப்ரோட்டோகால போகும் மீதி எல்லாமே அவனோட ஐ மெசேஜ் நெட்ஒர்க்கில் ஓவர் இன்டர்நெட் வழியாக போயிடும் ஸோ இப்படி இருக்கிறதுனால அது ஆப்பிள் டிவைஸ் கூட மட்டும்தான் வேலை செய்வே தவிர வேறு ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸில் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணாது ஏன்னா அங்கே ஐ மெசேஜே இருக்காது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பபுள் ப்ளூ பபுள் பலூன் வருது அதுன்னு கிரீன் பபுள் ப்ளூ பபுள் அப்படின்ற பிரச்சனை வந்து அங்க ஆதி காலத்துல இருந்து இருக்கு இதுல இன்னொரு காமெடினா டிம்பு கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு இந்த மாதிரி எங்க அம்மா வந்து ஐஃபை இது வச்சிருக்காங்க ஆண்ட்ராய்டு வச்சிருக்காங்க அவங்க கிட்ட வந்து மெசேஜ் பண்ணா இது பண்ணா வந்து பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி இது வருது அது நீங்க எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க அம்மாக்கு வந்து உங்க ஐஃபோன் வாங்கி கொண்டு சொல்லி சிரிக்கிறான் I can't see my mom certain videos or she can't see me certain videos and so we leave buy your mom an iPhone சிரிக்கிறானி ரெடி ரஸ்கல் ஸோ இந்த கேஸோட மொத்த கரு என்ன அப்படின்றதுனா ஐஃபோன் ஆர் இந்த ஆப்பிளோட ஈக்கோ சிஸ்டம்ன்றது க்ளோஸ்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு இனோவேஷன்ஸையும் பெருசாக கொண்டு வர முடியல அவனுக்குள்ளே தான் இருக்கும் அதில் மொத்த காசையும் அவனே பார்த்துட்டு போயிடுவான் ஸோ மற்றவங்க வந்து இண்டிபெண்டாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கலாம் இந்த கேஸோட ரிசல்ட் என்ன என்ன அப்படின்னா வந்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோனோபோலியா இருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோனோபோலி ஆப் ஸ்டோர் இருக்குல்ல அதுக்கு இன்னொரு ஆப்ஸ் இப்போ எபிக் கேம்ஸ் வந்து ஒரு கேம் லான்ச்சர் விடுறாங்கன்னா அது வந்து ஆப்பிள் அலோவ் பண்ணும் கிளவுட் கேமிங்லேயே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கல்ல கிளவுட் கேமிங் வந்து வரதான் செய்யும் அதை வச்சு கேம் கேம் ஆட தான் செய்வாங்க இது அலோவ் பண்ணணும் சூப்பர் ஆப்ஸ்னு பார்த்தாலுமே அந்த மாதிரி ஆப்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்லேயே அதையுமே ரிமூவ் பண்ணணும் அப்புறம் என்எஃப்சி ஏண்டா என்எஃப்சி கடை காசு வாங்குற சூப்பு போட்டு உனக்கே ஊற்றி விட்டுருவேன் மரியாதையாக இருந்துக்கா ஸோ அதை வந்து சார்ஜஸை வாங்கி மொத்த பேர்கிட்ட வந்து காசு வாங்கிட்டுருக்காங்க ஸோ அதிகமாக வந்து இது பண்ணணும் இது வர ஆப்பிள் வாட்ச் எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் வாட்ச் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவானான்னு தெரில பாட்டு மாற்றுற மாதிரி அந்த மாதிரி மட்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது பண்ணுறதுக்கு வந்து பல வருடங்கள் ஆகும் அவனே மாறுறாலாம் கிடையாது இப்போ இந்த க்ரீன் பபுள் ப்ளூ பபுளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னா ஆர்சிஎஸ்னு ஒரு அழுது இல்லை ஸோ அதிலே ஃபிக்ஸ் ஆகிடும் அதெல்லாம் ஸோ அதனால் அதில் கேள்வி கற்றுக்கிட்டான் ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பாலிசி மாற்றிருக்கோம் அது பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டுருக்கான் சில வந்து ப்ரைவசி இதுன்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் இருக்குது ஸோ இதுதான் சொல்ஜர்ஸ் ஆப்பில் எப்படி அவங்க வீட்டிலே போட்டு அடியன் அடிக்கிறாங்க அப்படின்றதுக்கான வீடியோ ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ டெக் என்தூசியாஸ்டாக நம்ம வந்து நான் எப்பயுமே எப்படி இருக்கணும்னு பார்ப்போம்னா ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும்னு கூட எதிர்பார்க்கல ஓப்பன் மாடலாக இருந்தாலே போதும் செக்யூரிட்டி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுலேயே செக்யூரிட்டி பண்ண முடியும் ஸோ அது என்னென்ன பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி ஆன்டி காம்படிட்டிவாக இருக்குல்ல அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டு ஓகே ஓகே சோல்ஜர்ஸ் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன் பாய்